திருமல் சிலை வச்சதோடு அது சிலை வைக்கையில 133 அடி கலைஞர் வைக்கணும்னு தீர்மானிச்சார். அப்ப பீட்டர் அல்போன்ஸ் ஒரு எம்எல்ஏ கேட்டார், எதுக்காக 133 அடினார். அவர் சொன்னார், 133 அதிகாரம் இருக்குல்ல, அதனால ஒரு அதிகாரத்துக்கு ஒரு அடின்னு 133 அடி வைக்கலாம்னு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குன்னு. அவர் கேட்டார், டாஸ்மாக் கடை உங்க அரசாங்கமே திறந்து வச்சிருக்கு, கல்லுண்ணாமைன்னு திருவள்ளூர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார், அந்த அதிகாரத்தை உங்க அரசாங்கமே பின்பற்றாத போது வேஸ்டா எதுக்கு ஒரு அடியை வேஸ்ட் பண்றீங்கன்னார். உங்க கவர்மெண்டே ஃபாலோ பண்ணல, எதை கல்லுண்ணாமைங்கிற அதிகாரத்தை தாஸ்மாக் கடையை தான் வச்சிருக்கீங்க. அத அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் ஃபாலோ சூட்டு அப்படியே, ஏன்னா தர்மத்தை காப்பாத்தணும் இல்லையா. அதுக்காக கேட்ட உடனே அவர் கலைஞர் கேட்டார், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் கிறிஸ்துவர் தானே, மாம்சம் சாப்பிடுவீங்களான்னார். ஆமான்னார் பீட்டர் அல்போன்ஸ். ஆமான்னு உடனே புலால் உண்ணாமை என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் புலால் உண்பவராக இருக்கிறாள். ஆக அரசாங்கம் கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தை பின்பற்றவில்லை, இந்த சட்டமன்ற உறுப்பினர் புலால் உண்ணாமை என்கிற அதிகாரத்தை பின்பற்றவில்லை. ஆகவே இன்னொரு அடியையும் கட் பண்ணி விடுவோம், 131 அடி ஓகேயா அப்படின்னாரு. பின்னாடி பார்த்தா ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேர்த்து கொட்டுது, ஏன்னா வாய்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அதுக்கும் பின்னாடி பார்த்தா அவர் 50 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கைகாலெல்லாம் வெட்ட 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 நடுங்குது, திறன்மனை நயவாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். கடைசி யோசிச்சு பார்த்தே இப்படியே தட்டிக்கிட்டே போனோம்னா சிலை இருக்காதுடா, பீடம் தான் இருக்கும். புரிஞ்சுல, திருவள்ளுவரை சிலை வைத்து பார்ப்பதற்காக பார்த்த திருவள்ளுவர் திருக்குறள் யாத்தது சிலை வைத்து பாராட்டப்படுவதற்காக அல்ல, வாழ்ந்து காட்டுவதற்காக.